ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சொல்ல எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிம்பிள் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நீங்களே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பார்ப்பீங்க. அண்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அண்ட் சத்தியமாக ஃபெயில் ஆயிடுச்சு. அண்ட் அதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா வந்து சொல்லிடுறேன். பட் இது எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத வந்து பாருங்கள். அண்ட் அது போக இன்னொரு இதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அது ஒரு டைப் ஆஃப் ஒரு கிம்பிள் தான் வந்து சொல்லலாம். ஸோ அது என்னென்னு வந்து பாருங்கள். அண்ட் இது ட்ரை பண்ணோம், பட் இது எந்த அளவுக்கு நம்ம வந்து செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். பட் இது வந்து ஒர்க் ஆகலை. பட் அது வந்து செய்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிம்பிளோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா நான் சும்மா வரைஞ்சி பார்த்தேன். ஸோ நம்ம எக்ஸாக்டாக இந்த மாதிரி பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் வரைஞ்சி பார்த்தேன். அண்ட் இதுக்கப்புறம் பைப்னா வந்து எடுத்துகிட்டு இது எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். அண்ட் லெவலுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்துருக்கு, நமக்கு 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து போதும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சு ஸோ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த பிளாஸ்டிக் கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு சில்வர் கோட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு கையில் பிடிச்சிட்டு சுற்றினாதான் பார்த்தீங்கன்னா சுற்றுது. ஸோ அதனால் கார்ட்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். அண்ட் கட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த சின்ன சர்க்கிள் அந்த கார்ட்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பைப் மேலே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பேரிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் அவுட் பண்ணிடுறேன். அண்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து விட்டுறேன். அண்ட் இன்னொரு பைப் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு அதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறேன். ஸோ நமக்கு வந்து அது 7 எடுத்தோம், இது வந்து 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்டு அந்த 7 விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக தான் 8 வந்து வச்சு நான் கட் பண்ணி எடுத்தேன். அண்ட் இந்த பைப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆக போகிறோம். ஸோ அதை வந்து நான் வந்து ஹீட் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் ஆக்கிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆயிடுச்சு. அண்ட் இதை வந்து நான் அந்த இதில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து வச்சு பார்க்குறேன். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வச்சுட்டு ஸோ மீதி இருக்கிற சைடை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹீட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து வளச்சிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து வளச்சி எடுத்துட்டேன். அண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்க போகிறோம். அண்ட் இந்த சைடும் அந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு அண்ட் நான் வந்து சிசர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இது பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஒரு நட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டுட்டு அண்ட் இதை சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பேரிங்கில் வந்து வச்சு நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இதோட எண்டில் நான் வந்து போல்ட்டும் வந்து நான் உள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். அண்ட் கம் பார்த்தீங்கன்னா மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கிற கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக. நம்ம ஆல்ரெடி இப்போ பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து ஒட்டி ஸோ பேரிங் பார்த்தீங்கன்னா வந்து கம் அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறேன். இதோட இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அண்ட் இந்த பேரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி இது பேக் சைடில் ஒரு போல்ட்டு வந்து போட்டதுக்கப்புறம் அண்டு கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அண்ட் ஒரு ஹோல்டர் பார்த்தீங்கன்னா வந்து இருக்க சொல்லியிருப்பேன். அண்ட் மேலே இருக்கிற வந்து இதை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துருங்க. ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டு அண்ட் அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டு வச்சு தான் ஃபிட் பண்ண போகிறேன். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிம்பிள் ரெடி ஆயிடுச்சு. அண்டு இப்போவே சொல்லிடுறேன், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட்டு ஒரு ஷோ பீஸ் மட்டும்தான், ஒர்க் ஆகாது. செகண்ட் மெத்தட் பார்க்கலாம், உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். அண்டு இந்த மாதிரி பைப் பார்த்தீங்கன்னா நான் காட்டுற மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்லு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பைப்பில் ஃபிட் பண்ணி ஒரு டீ வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃபிட் பண்ணி இதே மாதிரி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ரெண்டுனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் பெரிய பைப்பை பார்த்தீங்கன்னா வந்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இது ரெண்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி டாப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு பெரிய பைப் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு போல்ட்டை வந்து காட்டுறோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பைப்பில் ஹோல் போட்டு அண்ட் இந்த போல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருந்து மேலே வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க. இது ரொம்ப பார்த்தீங்கன்னா சீப்பாக கிடைக்கும். ஸோ ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அண்டு ரெண்டு இது பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். ஸோ நம்ம கீழேயும் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பேக் சைட்லேயும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். இங்கே பார்த்தீங்களா ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வந்து வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஆங்கிள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் வச்சு இந்த மாதிரி வந்து வீடியோ எடுக்கலாம். அண்ட் இது வந்து டாப்லேருந்து இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். அண்ட் இது எப்படி இருக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலை பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட் பண்ணி நான் வந்து காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி ஹோல்டர் வாங்கிட்டிங்கன்னா மொபைல் கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து கம்மி. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வாங்க சொன்னேன். அண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஒரு கிம்பிள் தான். இதில் எடுக்கிற இப்போ ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ நான் உங்களுக்காக வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கல. ஸோ ஜஸ்ட்டு சும்மா இது வந்து எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னுமே பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக சூப்பராக எடுத்திங்கன்னா சூப்பராக எடுக்கலாம். பட் இது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்கள், ஷேக் இல்லாமல் வரும், ஓரளவுக்கு ஷேக் இல்லாமல் வரும். அது மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் மெத்தட் இதை வந்து நான் கழட்டிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்ரேட்லேருந்து லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை இப்போ வந்து நான் எப்படி பிடிக்கிறேன்னு வந்து பாருங்கள். அண்ட் இது அப்படியே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்படி பிடிச்சிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடுக்க போகிறேன். இது ஒரு டைப், அது ஒரு டைப். அண்ட் இப்போ பாருங்கள் இந்த ஷார்ட்ஸ் எப்படி வருதுங்கிறத வந்து பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு இது டைப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கீழே இருக்கிற ஷார்ட்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வச்சு வந்து எடுக்கலாம். அண்ட் அவ்வளோதான். வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் தான் முன்னாடியே ஓப்பனாக சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு. அண்ட் இது சத்தியமாக உங்களுக்கு பார்க்கல என்ன ஆகும் போகிறது எனக்கு தெரியுது. பெயிண்ட்டு ப்ரெஷ் நான் வந்தானே வருது. சரி ஓகே, இவ்வளோ வீடியோவை பண்ணி சரி ஓகே ட்ரை பண்ணோம் அதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். சரி வேண்டாம் அப்படின்ட்டு இது நல்லா இருக்காது அப்படின்ட்டு சரி இன்னொரு ஒரு இது மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஒரு அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கிம்பிள் மாதிரி பண்ணேன். ஸோ அது பேர் இது ஒரு பேர் ஒரு சூப்பரான ஒரு பேர் அது எனக்கு வந்து தெரியல. ஸோ ஜஸ்ட் ஒரு இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு கிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி பெருசாக பார்த்தீங்கன்னா வந்துருக்கும், இவ்வளோ பெருசாக பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். அதில் வந்து ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்செல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எடுப்பாங்க. அது ஒரு டைப் ஆஃப் ஒரு கிம்பிள் தான். அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த மாதிரியான ஒரு ஹோல்டரே பார்த்திங்கன்னா வாங்க பாருங்கள். நான் இது சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கீழே இப்படி எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சு வேணுனாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படியே வந்து வச்சுக்கலாம். ரெண்டு இது பார்த்திங்கன்னா வந்துருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொன்னேன். இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னா 100 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 120 or 130 சம்திங்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பேரிங் மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ காட்டுறேன் பாருங்கள், அந்த பேரிங் மட்டும்தான் நான் வாங்கினேன். மற்றது வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து எங்கிட்ட இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து செஞ்சுட்டேன். இந்த பேரிங் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எனக்கு வந்து இது. ஸோ அது மட்டும்தான் நான் வாங்கினேன் பர்ச்சேஸ் பண்ணது. அப்போவும் நினச்சது வாங்கணுமா அப்படின்ட்டு. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் பண்ணதில் வந்து ஒர்க் ஆச்சு. அண்ட் பாதி பேர்த்துக்கு ஒர்க் ஆகலைங்கிறத அது கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அப்போயே கொஞ்சம் இதாக இருக்கணும். சரி ஓகே அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு. அண்டு அதனால தான் இது நான் வந்து இப்போ இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கினது காசு வந்து வாங்கினது வேஸ்ட்டான்னு வந்து கேட்பீங்க. வேஸ்ட்டே இல்லை. இந்த பேரிங் வச்சு நான் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா வந்து பண்ணலாம். பட் நீங்கள் வாங்கி பண்ணிங்கன்னா சத்தியமாக பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட்டு தானே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து சொல்லிட்டேன் இது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு. அண்ட் என்னோடய ஃபோன் நான் யூஸ் பண்ணுற மொபைல் பார்த்திங்கன்னா பெரிய மொபைல். ஸோ அதை கேலேயே வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே பார்த்திங்கன்னா வந்து இதாகிடுச்சு, அப்படியே சாஞ்சிருச்சு. ஸோ அது ஒன்று. அண்டு இது நல்லா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நட் அண்ட் போல்ட்டு தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து டைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஓரளவுக்கு லூஸ் ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸோ பார்த்திங்கன்னா வந்து இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து காட்டில் அண்ட் வேறு ஒரு மொபைல் சின்ன ஒரு மொபைல் வச்சும் கூட நான் ஷூட் பண்ணி பார்த்தேன். ரொம்பலாம் ஒன்றுமே இல்லை.
சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அது வந்து வேஸ்ட்டுன்னு தான் வந்து சொல்லணும். பட் அந்த பேரிங் வச்சு நான் நிறையா பார்த்தீங்கன்னா வந்து பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல் அந்த பேரிங் என்ன வச்சு நிறையா பார்த்தீங்கன்னா பண்ணலாம். பட் நீங்கள் வாங்கினீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் இது வந்து யூஸ் ஆகாது அப்படின்ட்டு. அண்டு இந்த ஒரு கிம்பிள், இது கிம்பிள்னு சொல்கிறதா இல்லை ஒரு கேமரா ஸ்டாண்டுன்னு சொல்கிறதான்னு வந்து எனக்கு தெரியல. அண்ட் நான் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து லேண்டோடவே வச்சு ஸோ சில ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுக்கணுன்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். நான் கூட பார்த்தீங்கன்னா வச்சு காட்டியிருப்பேன் ஸோ அந்த கிம்பிள். அதுக்கு மாதிரி கூட பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். முக்கியமாக க்ரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வீடியோ ஷேக் இல்லாமல் எடுக்கணும் இல்லை ஃபோட்டோ ஷேக் இல்லாமல் எடுக்கணும் கூட இதை வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா இருக்குது. அண்ட் இது ஃபுல்லாமே பிவிசி பைப்பில் தான் வந்து வச்சு பண்ணேன். இது ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிறது தான். ஸோ அதை வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டேன். அண்டு இது ரெண்டில் எது நல்லா இருக்குங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் இது தான் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவீங்க. அண்டு ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட வந்து மீட் பண்ணுறேன். அண்டு சேனலுக்கு போஸ்ட்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ரி தன் வைஃப்ரம் கிரியேட்டர் தம்லா பாய்.